ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்சிஆர்டி கிளாஸ் 10 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி எக்ஸசைஸ் 7.2 க்வெஸ்சன் நம்பர் 4. ஃபைண்ட் தி ரேஷியோ இன் விச் தி லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் -3.10 அண்ட் 6.-8 இஸ் டிவைடட் பை -1.6. நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன குழு கொடுத்துருக்காங்க நமக்கு, லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் -3.10 அண்ட் 6.-8 இஸ் டிவைடட் பை -1.6. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரேஷியோ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கொடுத்துக்கிற ஒரு க்ளூ வேர்டு என்ன, லைன் செக்மெண்ட்டில் ரெண்டு பாயிண்ட் இருக்குது, அது டிவைட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்ன, -1.6. ஓகேவா, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரேஷியோ கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன், ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் -3.10 ஒரு லைன் செக்மெண்ட்டில், ஏபிங்கிற ஒரு லைன் செக்மெண்ட்டில் என்ன இருக்குது, பாயிண்ட்ஸ், ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை டிவைட் ஆகக்கூடியது எது, -1.6. ஸோ நமக்கு ரேஷியோ தெரியாது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், K:1 நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, லெட் தி ரெக்வயர்ட் பி K:1 M1 M2. ஓகே, செக்ஷன் ஃபார்மா என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா, செக்ஷன் ஃபார்மா நமக்கு பை செக்ஷன் ஃபார்முலா X,Y = M1 X2 + M2 X1 / M1 + M2 / M1 Y2 + M2 Y1 / M1 + M2. ஓகேவா, நமக்கு ரேஷியோ பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், நானாக எடுத்துக்கிறேன் ஒரு பாயிண்ட்டு, ரேஷியோன்ட்டு நமக்கு கொடுத்துருக்க பாயிண்ட்டு ஏ பி. ஸோ டிவைட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை நான் என்ன பண்ணணும், முன்னாடி நாமளே எழுதிக்கணும், 1.6 = M1 பாயிண்ட் என்ன, கே, X1 X2 நேம் கொடுத்துக்கலாம், X1 Y1 X2 Y2. ஓகே, கே M1 = X2 6 + M2 value 1 × X1 - 3 டிவைடட் பை K+1 M1 value என்ன கொடுத்துருக்கேன், K × X2 value 6 Y2 value K × -8 + 1 × Y1 value 10 divided by M1 + M2. ஓகேவா, ஸோ நமக்கு பாருங்கள், எக்ஸுங்கிற வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, K:1 ரேஷியோட நம்ம கண்டுபிடிக்கணும். இது எக்ஸ் கோஆர்டினேட்டு, இது ஒய் கோஆர்டினேட் இல்லையா. அப்போ அந்த பாயிண்ட் பாருங்கள், X = -1 Y = -1 Y = 6 அந்தந்த கோஆர்டினேட் நேராக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நவ் -1 = K × 6 6K 1 × -3 - 3 டிவைடட் பை K+1 Y கோஆர்டினேட்டு 6 = K × -8 -8K + 1 × 10 = 10 டிவைடட் பை K+1. ஓகே, இம்ப்ளைஸ் -1 × இந்த பக்கம் இருக்கக்கூடிய டிவிஷனாக இருந்தால் இந்த பக்கம் போனால் என்னாகும், மல்டிப்ளிகேஷனாக மாறும். K+1 = 6K - 3 இம்ப்ளைஸ். ஸோ என்ன ஆகும், -1 உள்ளார போய் பெருக்கலாமா, -K -1 × -1 - 1 × +1 - 1 = 6K - 3 விச் இம்ப்ளைஸ் கே எல்லாம் ஒரு பக்கம், கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாமா, -K - -6K = -3 + 1 which implies -K - 6K - 7K = -3
plus 1 minus 2, which implies k equal to minus 2 by minus 7, minus minus cancel ayo, k equal to 2 by 7. Next, y. So, na sonna maari idha y, x ku na enna sonnano, adhe maari idha y ku, 6 into k plus 1 equal to minus 8k plus 10. So, multiply pannalama, 6k plus 6 equal to minus 8k plus 10. K la oru pakkam kondu vandralama, 6k plus 8k equal to 10 minus 6. So, இந்த பக்கம் வரும்போது சிம்பிளும் சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? 6K plus 8K, 14K equal to plus 4. 10 minus 6, 4. Which implies K equal to 4 by 14. Implies K equal to 2 table நம்ம divide பண்ணலாம். 2 by 7. 2 by 7. So, ரெண்டுக்குமே நமக்கு என்னாச்சு? K வழி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரேஷியோ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ரேஷியோக்கான வேல்யூ நமக்கு கே இஸ் டு கே ஈக்குவல் டு 2/7, கே ஈக்குவல் டு 2/7 வந்திருக்கா. இப்போ நம்ம ரேஷியோவை நம்ம எப்படியும் எழுதலாம், 2/7 எழுதலாம். இதுக்கான மீனிங் என்ன இருக்குது? தேர்ஃபோர் தி ரெக்வயர்ட் ரேஷியோ ஈக்குவல் டு தேர்ஃபோர் தி ரெக்வயர்ட் ரேஷியோ இஸ் 2:7. ஓகே, நம்ம இந்த மாதிரியும் எழுதலாம், இந்த மாதிரி 2:7 எழுதலாம். ஓகேவா? தேங்க்யூ.